இல்ல இது வந்து மைக் தானப்பா, நமக்கு வந்து யாருமே பார்க்காம இருக்க மாட்டோம் இல்லையா. அதனால ஒளிவாங்கி சின்னம் என்பது முதல்ல எங்களுக்கு வந்து அது பொருத்தமான சின்னமாக தான் நான் நினைச்சோம். ஏன்னா சீமான்ற ஒரு இந்த இடத்துல அறியப்பட்டார், தமிழகத்தில் அறியப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய பேச்சால் தான் அறியப்பட்டார். அதனால பேச்சினால அறியப்பட்டிருக்கு மைக்கு ரொம்ப முக்கியம், ஒளிவாங்கி என்பது ரொம்ப முக்கியம். அதனால வந்து அது இயல்பாக தான் எங்களுக்கு இருந்தது. அது வந்து எங்களுக்கு ஒரு வேற சின்னமா இருந்தா கூட யோசிச்சிருப்போம், இது வந்து எங்களுக்கு பொருத்தமான சின்னமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னத்தை உடனே ஒதுக்குவதாகட்டும், நாம் தமிழர் கட்சி, மதிமுக, விசிக போன்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே பழைய சின்னத்தை முடக்குவது போன்ற தேர்தல் அனைத்து நடவடிக்கைகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நீங்க எப்படி பார்க்கணும்? முதலேந்தே சீமான் சொல்லிட்டு தானே வராரு, தம்பி சீமான் முதலேந்தே சொல்லியிருக்காரு, இது தேர்தல் ஆணையத்தினுடைய அடாவடித்தனம், இது வந்து மக்களுடைய ஒரு ஒரு சாதா இது எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எங்களை எதிர்க்கணுன்றதுக்காக பின்னாடி வந்து இது பண்ணுறதுன்றது வந்து பாஜகவினுடைய மிகப்பெரிய மோசமான ஒரு இது. அது என்ன அந்த அதிகாரத்தை வந்து இப்படி காட்டுறது வந்து ரொம்ப தவறானதாக தான் நான் கருதுறேன். சின்னத்தை முடக்குவதனால நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடும் நினைக்கிறத பாஜக? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்களும் நினைவு அப்படி தான் இருக்கு, எதை செய்ய முடியுமோ, எந்த இடைவெளி கொடுத்தாலும் இவர்களை முடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தான் என்ன தமிழ் தேசியம் பேசணும் இல்லையா, அந்த ஒவ்வொரு பாஜகவுடைய ஒரு பெரிய கொள்கையன்னா அந்தந்த மாநிலம் எழுச்சி பெற்றக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுக்கு மத அரசியல் மட்டும்தான், மாநிலத்தின் எழுச்சி வரக்கூடாது. ஆனால் மாநிலத்தின் ஒவ்வொரு மாநிலத்தின் அந்தந்த மாநில மக்கள் தெரிவு செய்கிற கட்சி தான் ஆட்சிக்கு வந்தாதான் அந்த மாநில மக்கள் அமைதியா இருப்பாங்க. அப்பதான் நீங்களே பிரதமர் ஆனா கூட அமைதியான இந்தியாவை காட்ட முடியும். அதை பத்தி தெரியாம அவங்க பேசுறது வந்து நல்ல இல்ல. அது மாநில கட்சிகளுடைய எழுச்சி அதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஒரு தேசிய கட்சி அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்கிற ஒரு கட்சி வந்து மாநிலத்துல ஒரு நீங்க வாங்க மாநிலத்துல வந்து போட்டிடுங்க வேணான்னு சொல்ல, எவன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கணும், எவனெல்லாம் அடிக்கலாம், எவனெல்லாம் இது பண்ணலாம், எங்கெங்க கிடைக்கணும், ஏன்னா ஒரு ஆள் வந்துட்டாலே போதும். உண்மையா பல சரத்குமார் எப்படி அப்படியே கொண்டு போய் நீங்க கட்சியில் சேர்த்தீங்க, அடகு வைச்ச மாதிரி சேர்த்துக்கீங்களே, இப்படி ஒரு இது இது வந்து எப்படி ஒரு நிலை வருது? யார் வந்தாலும் வந்துருங்க. டிடிவி தினகரன் எப்படி இருந்தார், அவரு அவர் ஏன் அங்கே போய் சேர்றாரு? இல்ல கணேசன் போன்ற வாசன் எஸ் எஸ் வாசன்லாம் போய் ஏன் சேர்ந்தாங்க? ஜி கே வாசன்லாம் போய் ஏன் சேர்ந்தாங்க? பார்த்தீங்கன்னா அதை விட பாமக வந்துடுறான். உண்மையாகவே பாமகலாம் போயிட்டு பாஜகவில் சேர்றதுன்றது உண்மையாகவே ஐயா ராமதாஸ் ஐயா மேலே ரொம்ப பெரிய மதிப்புலாம் உண்டு. அழகான அறிக்கைகளை சொல்கிற ஒரு ஒவ்வொரு சமுதாய பிரச்சனைக்கும் சிறப்பான அறிக்கையை தரதாருவான்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஐயா மேலே என் பெரிய மதிப்பு உண்டு. ஆனால் போய் பாஜகவோட போய் சேர்ந்தாருன்றதெல்லாம் ஒரு பெரிய வேதனையாக இருக்கிறது. இந்த அரசியல் கோலங்களை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒரு நல்ல மாற்றத்தை தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.